இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரி ஜிப்மரில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஜனகனமன பாடல் ஒலிக்கும் போது நான் அமர்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுகவிற்குள் நிலவும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எனவும் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எங்காளுங்க ரெண்டு பேருமே, எங்காளுங்கன்னா என் இனம் சார்ந்தவன், ரெண்டு பேருமே என் இனம் சார்ந்தவன். அதில் இவர் பக்கம் நிற்கிறதா இவர் பக்கம் நிற்கிறதான்னு என்னை போன்ற பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப தடுமாற்றம். அவர் அவங்களுக்குள்ள பேசியதை சரி பண்ணும். நான் ரெண்டு பேரையும் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஒன்றா இருங்க, எப்படியாவது பண்ணுங்கள், அதான் ஏதாவது பண்ணுங்கள், அதான் நான் சொல்ல விரும்புகிறது.